இந்த கதை ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிற ஒரு பையனோட கதை இல்ல. திருச்சியிலிருந்து பெரும் கனவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு சென்னைக்கு புறப்பட்டு வந்த ஒரு ஹீரோவோட கதை. இந்த புது ஊர்ல அவர் தேடி தேடி அமைச்சுக்கிட்ட பாதையில அவர் சந்திச்ச வெற்றி தோல்வி ஏற்றம் தாழ்வு மதிப்பு இழப்புன்னு வெவ்வேறு சூழ்நிலைகள் அவருடைய கனவுகளை அடைய எதிர்நீச்சல் போட பழகுச்சு. வருத்தம் இல்லாத வாலிபரா தன்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கலக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கலக்கப்பகுதி ஆறுக்கு வந்து தன்னோட கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ்னால எல்லாரோட மனங்களையும் கொத்தி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சார். போஸ்டிங் டான்சிங் ஷார்ட் பிலிம்ஸ்னு அவருக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் தன்னோட வெற்றி முகத்தை பதிச்சாரு. நீ காமெடி நல்லா பண்றேன், அது மட்டும் போதாது. இந்த உலகத்துல முடியாது எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின் போது இல்ல முடியாது. நகைச்சுவைனு மட்டும் இல்ல, ரொமான்ஸ் பாசம் எமோஷன்ஸ் ஸ்டைல் டான்ஸ் தன்னை ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா உருவாக்கி பாக்ஸ் ஆபீஸ் பிரின்ஸா வந்து நின்னாரு. அதையும் பண்ணிட்டு இதையும் பண்றேன். நான் இதுல நீங்க எல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்ட் நிக்க போறேன். நான் என்ன பிராண்டாக கனவுகளோட மட்டும் சென்னை வந்த நம்ம ஹீரோ கனான்ற படத்துல ஒரு தயாரிப்பாளராகவும் புது பரிமாணம் எடுத்தார். தன்ன மாதிரி மற்ற திறமையாளர்களையும் படைப்பாளிகளையும் தேடி அவங்களுக்கான சரியான வாய்ப்புகளை உருவாக்கி தலை சிறந்த வேலைக்காரனாகவும் உயர்ந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு இன்ஸ்பிரேஷனா ஐடலா நின்னாரு நம்ம ஹீரோ. சிவகார்த்திகேயன் என்னது, நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க, ஏன் டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்ப அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும் போது சந்தோஷமா. டாக்டர் டான்னு பேக் டு பேக் 100 crore பிளாக் பஸ்டர் அடிச்ச நம்ம ஹீரோவுக்கு லிரிக்ஸ் எழுதுறது பாடுறது டப்பிங் பண்ணுறது எல்லாமே வளர்ச்சி அசுரம் வளர்ச்சியா கூட்டம் கூட்டமா படம் பார்க்க வராங்க. முதல்ல இருந்த போது எப்படி எல்லாரையும் மகிழ்ச்சி நிகழ்வாங்க அதே மாதிரி இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தன்னம்பிக்கை முயற்சி திறமை மூணும் கலந்த கலவையை தான் நம்ம மக்கள் செல்லமா எஸ்கேன்னு கூப்பிடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தங்க குடும்பத்துல ஒருத்தரா இவரை பாக்குறதுனால தானோ என்னவோ செல்லமா நம்ம வீட்டு பிள்ளையா இன்னும் நம்மளோடவே இருக்காரு. குழந்தைங்களை வந்து ஒருத்தர் வசீகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், பெரிய விஷயம். விக்ரம் சார் அவர் நின்றுக்கும் போது சார் அவார்டு வெயிட்டா இருந்தா கொடுங்க சார், நான் வச்சுக்கிறேன், நானும் இப்படி அவார்டு வாங்கினாதான் உண்டுன்னு சொன்னேன். நீ இந்த அவார்டுலடா வேற ஒரு அவார்டு வாங்குவ அப்படின்னு சொன்னாரு. மண்ணோட மண்ணா மக்களோட மக்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரேஷன் கடன் அடிப்பட்டு மிதிப்பட்டு கீழே இருந்து மேல ஏறி வந்தவன். நான் லோக்கலா இறங்கினேன் வையே. இவரோட வெற்றிகள் இவர அயல் நாடு இல்ல அயல் உலகத்திலே கூட்டிட்டு போனாலும் இவர் எப்பவும் நம்மள ஒருத்தராதா இருப்பார். சிவகார்த்திகேயன். இதுக்கப்புறமா நான் அனௌன்ஸ் பண்ணலனா சிவானே வந்துட்டாங்க. சிவானே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நம்ம அயன்ல பாத்துடலாம் ப்ரொடக்ஷன்.
துபாயில் இதை லான்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன், அண்ட் இது ஒரு ப்ராப்பர் குளோபலான ஒரு ஊர், எல்லா நாடுகள்லேருந்தும் இங்கே வந்து இருக்கிறாங்க, இது அந்த மாதிரியான ஊர். ஸோ இதை இந்த இடத்துல வச்சு ட்ரெய்லரை லான்ச் பண்ணி இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. படம் ஜான் 12 ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.